துளாராசி என்பர்களே, உழைப்பு 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 கேட்ட ஊதியங்கள் நிறையா இருக்கும், அதே சமயத்தில் அலைச்சல்களும் ஜாஸ்தியாக இருக்கும். பண வரவுகள் ஒரு பக்கம், வரவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். நிறையா விஷயங்களில் முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக இன்னொருத்தர் சொல்லி அதை அப்படியே கேட்குறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சொல்லக்கூடியவா அவா சாதகத்துக்காக சொல்லுவாள். என்ன நிலையிலிருந்து புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு தெரியாது, நம்ம என்ன நிலையிலேருந்து பேசுகிறோன்னு கேட்குறவங்களுக்கும் புரியாது. ஆக நம்ம உரிமையோடு பேசக்கூடிய சில விஷயங்கள், அது குடும்பத்திலாக இருந்தாலும் சரி வெளியிலையாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியோ அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவாள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவகிட்ட ரொம்ப அதிகமான சத்தமாக பேசுகிறதும் அதே மாதிரி கோபித்து கொள்வதும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இது யாராக இருந்தாலும் சரி, பூர்வீக சொத்து தேடினாலும் வரத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருந்த காரியங்கள்லாம் ரொம்ப அமோகமாக சுலபமாக முடிஞ்சு மனசுக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகள்கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லலாம், சில விஷயங்கள்லாம் பேசப்படாது. ஏன்னா இப்போ சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் மனசில் பதிவாயிரும். அதனால் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும் சொல்லி கொடுக்கலாம். ஒருவேளை நான் எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்க சொல்லும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த அம்மாவுக்கு அவங்களுடைய கணவர் மேலே கோபம் அதிகமாக இருந்துருக்கு. அந்த கோபத்தை வந்து யார்கிட்ட சொல்லி கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா குழந்தைகள்கிட்ட சொல்லி கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கா. இன்றைக்கி கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஆனால் அந்த குழந்தையும் தந்தையும் ஒன்று சேரலை. அவங்க வந்து கேட்குறாங்க, சார் நான் சின்ன வயசில் இவ தான் சார் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா, இப்போ பாருங்கள் எனக்கே பகைமையாக இருந்துருக்கு, என் பையன் வந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், என் பையன் வந்து என்கிட்ட கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுருக்கு. அந்த மாதிரி யார்கிட்ட சொல்லி கொடுக்கும்பொழுது குழந்தைகள்கிட்ட பேசும்பொழுது சற்று கவனமாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றிதரும் அற்புத வழிபாடு.